ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் முதல்வன் சொல்லிட்டு வந்திருக்க ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் வந்து எல்லாமே அசஸ்மெண்ட், ஒரு 10 சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணிட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இது வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்று தான். அந்த என்ன இதுன்ற சொல்கிறேன் பாருங்கள், வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேங்களா, சைபர் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று சைபர் செக்யூரிட்டி, இன்னொன்று டிஜிட்டல் சேஃப்டி என்வைரன்மெண்ட்ஸ். ஓகேங்களா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சைபர் செக்யூரிட்டியில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட்டில் வந்து ஒரு சில அசஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, ஓப்பன் ஆகாமல் லாக்கில் இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதனால் அது லாக் ஆகுதுன்றது பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். என்னென்னா, நாம் வந்து அதில் ஒரு சில பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அசஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது மினிமம். ஓகேங்களா, இப்போ அந்த மார்க்கை விட நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து மினிமம் அசஸ்மெண்ட் பாசிங் த கிரிட்டிக்கல் கிரேட் த அசஸ்மெண்ட் 50%. நீங்கள் மினிமம் ஒரு 50% தான் எடுக்கணும். ஓகேங்களா, 50%னா 100க்கு 50%னா எடுத்தால் தான் இதுக்கு எலிஜிபிள். அந்த லாக் வந்து அன்லாக்ன்றது இது இருக்குது. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கொஷினுக்கு ஆன்சர் தெரியாமல் வலைய வலைய நம்ம மாற்றி மாற்றி ஒன்று ஒன்றா கொடுத்து இது ஒர்க் ஆகலை. திரும்பி ரெண்டாவது பேக் வந்து திரும்பி ஒன்று ஒன்றா கொடுத்து இது பண்ணுவோம். நிறைய டைம் நம்ம வந்து அப்ளை பண்ணி பண்ணுறதால நமக்கோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கும். அதில் நம்ம இப்போ ஒரு 50% எடுத்திருந்தா உங்களுக்கு ஓகே ஆகும். 50% கீழே எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 33% தான் வந்திருக்கு, 33.29. அந்த மாதிரி அது 50க்கும் கீழே வந்ததால் வந்து இதை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, லாக் ஆகிறது காரணம் நம்ம அதோட ஆன்சர் கொஷின் ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு ஆன்சர் தெரிஞ்சுங்க. இல்லைனா ஆன்சர் ஷீட்டில் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம், அது மூலயமா அந்த ஆன்சர் ஷீட் தெரிஞ்சுக்கினே அதுக்கப்புறம் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லாக் வந்து இதாகாது. நீங்கள் அதை நிறைய டைம் நம்ம ஆன்சர் தெரியாமல் நம்ம திரும்ப திரும்ப கொடுத்துட்டு அதை இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது 50% கீழே வந்து உங்களுக்கு இது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அது லாக் ஆகிடும். இந்த லாக் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகிடும். பட் அந்த லாக் ஓப்பன் ஆகிறதுக்கு நான் ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லி பார்க்குறேன், அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரௌசரில் இருக்க ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கிளியர் பண்ணி செக் பண்ணல அப்படின்னா, உங்களுடைய இதில் இருக்கிறது எல்லாமே அந்த டேப் வந்து நம்ம நிறைய டேப் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, டேப் ஒரே இதிலே வந்து நிறைய டேப் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்போம். நிறைய டைம் நம்ம ஓப்பன் பண்ணதால் வந்து சர்வர் தரணும்னு இல்லை அதுக்கப்புறம்லாம் இதாக இருக்கும். அந்த கிளியர் எல்லாமே டோட்டலாக வந்து கிளியர் பண்ணுங்க. ஓகேங்களா, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அந்த இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அதில் வந்து லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எனக்கு இதுவாகலை அப்படின்னா அதை லாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, உங்களோட ஐடியை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நம்பராக இல்லை இமெயில் ஐடி கிடைக்கும். இமெயில் ஐடி கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் அதில் கூட அன்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு இந்த மாதிரி பண்ணி எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜில் வந்து ரெஃபர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸ்டாஃப்கிட்டையோ இல்லை மேம்கிட்டயோ வந்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு லாக் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ண சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து சரி ஏதாவது வேறு எதனா ஐடியா இருக்கான்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருந்தாலுமே லாக் ஆகுது, இதுக்கான இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இது நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே கிடைக்காது. ஓகேங்களா, அவங்களுக்கு தேவை இந்த செமஸ்டருக்கு உங்களுக்கு 10 சர்டிஃபிகேட்டு தான் தேவை. இது வந்து அடுத்த செமஸ்டருக்கு எதனா வருமானான்னு தெரில, பட் இது வந்து 10 சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். இது வந்து இப்போ புதுசாக அடிஷ்னலாக வந்தது, அடுத்த செமஸ்டருக்கு ஏன்னா இது சப்ஜெக்டாக வந்தால் வரலாம். பட் நீங்கள் இதை அட்டன் பண்ணி தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த 2 சர்டிஃபிகேட்டில் 10 கொடுத்தா மட்டுமே போதும். ஓகேங்களா, இது வந்து இப்போ தான் விட்டுருக்கங்க, இதை நீங்கள் அக்சஸ் பண்ணி ஓகே பண்ணால் கூடுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் ஆகாது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஏன்னா ஃபியூச்சரில் இல்லை எதனா அடுத்த இதில் வருதான்னு பார்த்தா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. பட் இந்த மாதிரி தான் இந்த இதுக்கு இந்த அன்லாக்காக இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாஃபில் நம்ம சொல்லும் போது ஒரு சில டைமில் வந்து அவங்க ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களோட ஓன் ஐடியிலே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிலாம் வேறு இமெயில் ஐடியில் சேஞ்ச் பண்ணி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கூட ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னும் போது அவங்க நீங்கள் ஃபர்தராக வந்து ஒரு சில டைமில் சர்வர் பிரச்சனையில் கூட அதுமாரி ஆகும். நீங்கள் அதனால் அதை வெயிட் பண்ணி ஸ்டாஃப்கிட்டயோ இல்லை காலேஜ்லேயோ உங்கள்கிட்ட ஸ்கூல்லையோ இருந்தால் அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க ட்ரிக்ஸு நான் சொன்ன விஷயத்தெல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.